ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் சீனு. இதுதான் நம்ம ரீடேக் போலாம் சேனல். ஸோ அவ்வளோதான், விநாயகர் சதுர்த்தி பக்கமாக வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்கே இருக்கிற விநாயகர் சிலைகளை பார்க்க வந்திருக்கோன்னா, நம்ம நடுப்பட்டி. ஸோ நடுப்பட்டி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஃபுல் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாங்கள் வீடியோவில் கொடுக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ விநாயகர் எல்லாமே சூப்பராக இருக்குது, சின்னதுலேருந்து பெருசோரில் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது, விநாயகரும் சூப்பராக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். நம்ம கடையை பற்றி சொல்லுங்கண்ணா. நம்ம இங்கே சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுக்கா வேலூர் டு சேலம் ரோட்டில் நடுப்பட்டிங்கிற கிராமத்தில் நம்ம ஒரு 12 வருஷமாக இங்கே விநாயகர் சிலை செஞ்சிகிட்ருக்கோங்க. நம்ம மண்பாண்ட தொழிலாளர்கள், நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து மண்பாண்டம் அந்த இதெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ விநாயகர் சிலை செய்ய ஆரம்பித்து இப்போ ஒரு 12 வருஷமாக இங்கே நல்லா பெரிய 1 அடி முதல்ல 15 அடி வரலும் நாங்கள் சிறப்பாக இங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். 1 அடியிலேருந்து 5 அடி வரலும் பார்த்திங்கன்னா களிமண்லையும், 5 அடிக்கு மேலே 5 அடி to 15 அடி வரலும் நம்ம பேப்பர் மாவுலேயும், கிழங்கு மாவு டு பேப்பர் மாவுலேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வாட்டர் கலருங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணியோட குவாலிட்டி வந்து எந்த இதுக்கும் மாசுபடாதுங்க. நம்ம சேலம் மாவட்டத்தில் மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் வந்து நாங்கள் அனுமதி பெற்று அவங்க அறிவுரையின்படியும் நம்ம சிறந்த முறையில் இந்த பெயிண்டிங்கை பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. ஓகே ஓகே. நம்மளுக்கு என்ன காஸ்ட், அதாவது கம்மி ப்ரைஸ்லேருந்து அதிக ப்ரைஸ்லேயும் என்ன இருக்குது? நம்மக்கிட்ட 30 ரூபாயிலேருந்து 30,000 வரலும் சிலை இருக்குதுங்க. நமக்கு எல்லா மாடல்லையும் இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், பார்த்து பெஸ்ட் ரேட்டுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ நம்ம சேனல்லேருந்து வரவங்களுக்கு எதாவது பெஸ்ட்டாக பண்ணித்தாங்கண்ணா? நம்ம சேனல்லேருந்து வரவங்களுக்கு ஒரு 10% ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பாம்பே மாடலுங்கண்ணா. பாம்பே மாடலில் பார்த்தீங்கன்னா, அதாவது POP மட்டும்தான் பாம்பே மாடலில் வந்து செய்ய முடியுங்கிற அந்த கான்செப்ட் போய் நம்ம கிழங்கு மாவுலையும் செய்ய முடியுங்கிற ஒரு கான்செப்டுக்கு நாங்கள் கொண்டாந்து இதை பாம்பே மாடல் பேஸில் நாங்கள் இதை வடிவமைச்சிருக்கோம். இது இப்போ ஃபஸ்ட் டைம் தான் இந்த இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். போக போகிற வர காலங்களில் பாம்பே மாடலை நம்ம கிழங்கு மாவு சிலைகளை வந்து தயாரிக்கிறதுக்கு நாங்கள் மும்முரமாக வந்து ஐடியாக்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து அடுத்த வருஷம் இன்னும் வருங்காலங்களில் வந்து நாங்கள் இதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அடுத்தது வர வர இன்னும் பாம்பே மாடல் கொஞ்சம் இன்னும் அதிக பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சிலையை பற்றி சொல்லுங்க, நான் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஐயப்பன் மாடலுங்க. நம்ம சபரிமலை ஐயப்பனுடைய அவதாரத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாடல் பண்ணியிருக்குதுங்க. விநாயகர் ஐயப்பன் மாதிரி பண்ணியிருக்குங்க. இதோட 7 அடி, நமக்கு 7 அடி to 7.5 அடி ஹைட் வருங்க. ஓகே ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 வருங்க. 7 அடி பார்த்தீங்கன்னா 7 அடியிலேருந்து நமக்கு 12 ரூபா ரேட்லேருந்து 15-16 வரலும் 7 அடியே இருக்குதுங்க. ஒரு சில சிலையோட மாடலை பொறுத்து தான் நம்ம அதாவது விலையை நிர்ணயிக்க முடியும். ஓகே ஓகே. அதாவது ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கு ஏற்ற ரேட்டு சொல்லுவாங்க, அப்படிலாம் மாடலுக்கு ஏற்ற ரேட்டு சொல்லுவாங்க. நம்ம இடத்துல அந்த மாதிரி எப்படின்னா, நமக்கு வந்து மாடலுக்கு உண்டான இதுதான் வருங்க. அடிக்கு நம்ம போட்டோம்னா, ஆவரேஜாக அடிக்கு போட்டோம்னா, ஒவ்வொரு சிலை பார்த்தீங்கன்னா மாவோட குவான்டிட்டி வந்து அதிகமாக பிடிக்கும், ஒவ்வொரு மாவு சிலைக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாக பிடிக்கும். ஆனால் ஹைட்டு அதுதான் வரும். அகலம் கம்மியாக இருக்க குளர நமக்கு வந்து மாவோட குவாண்டிட்டி கம்மியாகும், அகலம் அதிகமாக இருக்க குளர மாவோட குவாண்டிட்டி சேர்த்தியும் நமக்கு தேவைப்படுதுனால அந்த ரேட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பண்ணி ஆகணும். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம மாவு மூட்டை பார்த்தீங்கன்னா, கிழங்கு மாவு மூட்டை பார்த்தீங்கன்னா 4,600 ரூபா சம்திங் இப்போ போயிட்டுருங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி மார்க்கெட்டே வந்து 4,600 ரூபா போயிட்டுருங்க. இப்போ அதை வந்து நமக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சப்சிடி மாதிரி பண்ணி நம்ம விநாயகர் சிலை சேலம் மாவட்டத்தில் இந்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விநாயகர் சிலை தயாரிப்பாளர்களுக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் மூலயமா நமக்கு ஏதாவது மூலப்பொருட்களை வந்து ஏதோ ரேட்டு கொஞ்சம் சப்சிடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த தொழிலை இன்னும் மேம்மேலும் வந்து நம்ம சிறப்பாக செய்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. மாடலை பற்றி சொல்லுங்கண்ணா. ஆனால் இவங்க ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கேட்டாங்க, இந்த கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஊதுற மாதிரி எனக்கு விநாயகரை செஞ்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. அவருடைய கஸ்டமரை கேட்டதுனால அவர் அந்த மாதிரி இவங்களை கான்செப்ட் பண்ணி இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, புல்லாங்குழலோட சரி நம்ம சிவன் பார்வதியும் சேர்த்து அவங்க அப்பா அம்மா இருக்கிறதோட இருக்கட்டும்னு சொல்லி கீழே சிவன் அண்ட் பார்வதி ரெண்டும் சேர்த்து புல்லாங்குழல் ஆனந்த நிலையில் இருக்கிற மாதிரி இந்த சிலையை உருவாக்கியிருக்கிறேன். சிறப்பான முறையில் இந்த சிலையை நல்லா மூமெண்ட்டில் போயிட்டுருக்குங்க. இந்த சிலை பார்த்திங்கன்னா முருகர் மாடலுங்க. முருகர் வந்து நம்ம மயில அப்படி அணைச்சி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி முருகர் இருக்கார். அந்த மாதிரி விநாயகர் சிலை கிடைக்குமான்னு கேட்டாங்க. அதுவும் ஒரு கஸ்டமர் கேட்டதுனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது முருகருடைய அவதாரத்தில் வர விநாயகர் சிலைங்க. இதை வந்து முருகர் இருக்கிறாரு, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, நிறையா ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ விநாயகரை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் தாராளமாக பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த கருப்பு விநாயகர் பார்க்கவே சூப்பராக இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கண்ணா.
ஆனால் இது வந்து காளியம்மன் மாடல்னு சொல்லுவாங்க. நம்ம காளியம்மன் நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா காளியம்மன் வந்து சிங்கத்து மேலே உக்காந்துட்டு வேல் கையில் பிடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய இதை உருவத்தை பேஸ் பண்ணி நம்ம விநாயகர் சிலையாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காளி எப்படி உக்காந்துருக்குமோ அந்த சிங்கத்து மேலே உக்காந்துருக்குமோ அந்த மாதிரி இதை தயார் பண்ணி கஸ்டமர் அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கஸ்டமர் கேட்குற மாடலை நம்ம அப்படியே பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க நம்ம ஒரு 3 மந்த்து 4 மந்த்துக்கு முன்னாடியே அவங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னா கஸ்டமர் என்ன மாடலை கேட்குறாங்களோ அந்த மாடல் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க. கலரும் அவங்க கஸ்டமைஸ் கலரும் அதே மாதிரி தான். கலர் அவங்க பாடி கலர் என்ன கேட்டாலும் நாங்கள் அது மாதிரி பண்ணி கொடுத்துரும். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் கேட்டார். எனக்கு பிளாக் கலர் தான் வேணும் அப்படின்னாங்க. பிளாக் கலர் நிறைய இந்த வருஷம் லைக் பண்ணி விரும்புகிறாங்க. அதனால் பிளாக் கலர் அவர் கேட்டார். சிங்கத்துக்கு தனியாக கலர் கேட்டார். அதனால் நாங்கள் பிளாக் கலர் பண்ணி கொடுத்துருக்கோண்ணா. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் தயாரிப்பு நீங்களே பண்ணுறீங்களா சிலையெல்லாம்? ஆமாங்கண்ணா, இங்கே ஓன் மேனுஃபேக்சரிங் தானா. நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு 10 குடும்பம் இந்த இது வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம ஒரு 12-13 வருஷமாக இங்கே 10 குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பி தான் நான் இந்த இதில் இருக்கோம். ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். சிறப்பாக செய்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு நல்லா தரணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஓகேண்ணா, கண்டிப்பாக. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கண்ணா. ஆனால் இந்த சிலை பார்த்தீங்கன்னா 15 அடி வருதுங்கண்ணா. இதை வந்து கஸ்டமர் வந்து நமக்கு 15 அடியில் சிங்கம் மாடல் கேட்டார். அதனால் அவங்களுக்கு வந்து 15 அடியில் சிங்கம் மாடல் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதை வந்து கஸ்டமரை வந்து கலர் கேட்டாங்க. கலர் கேட்டதுனால நம்ம கலர் வைஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது சேலம் பார்த்தீங்கன்னா சேலம் சாரதா காலேஜ் பக்கத்தில் போகுதுங்க இந்த சிலை. ஓகே ஓகே. அப்படியே உள்ள இருக்க ரெண்டையும் பார்த்துடலாமாண்ணா. இது பார்த்தீங்கன்னா 10 தலை ராவணன் சொல்லுவாங்கண்ணா. கீழே 10 தலை இருக்கும், மேலே விநாயகர் இருப்பார். கஸ்டமர் வந்து பிளாக் கலர் கேட்டார். பிளாக் கலர் வந்து விநாயகருக்கும் ப்ளூ கலர் வந்து ராவணனுக்கும் கேட்டார். அதை அதனால் இதை கான்செப்ட் பண்ணி இப்போ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நான் அவங்க நாளைக்கு நாளானிக்கு அது பெயிண்டிங் ஒர்க் ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஓகே. 2 டேஸில் அது ஃபினிஷிங் ஆயிடும். இது ரெட் கலர் கேட்டாங்க. இது ரெட் கலரையும் அவங்க கஸ்டமர் வந்து மேலே வந்து விநாயகருக்கு வந்து எல்லோ கலரும் கீழே ராவணனுக்கு ரெட் கலரும் கேட்டாங்க. அவங்க கஸ்டமரைஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் பார்த்துருந்தேன்னு சின்ன விநாயகர் பார்த்துருப்பீங்க. இப்போ காட்டுறதுல பெரிய விநாயகர் 10 அடிக்கு மேலே தான் விநாயகர் சைஸில் இருக்குது. நாங்கள் அண்ணன் ஸ்ட்ரைட்டாக பேசிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே பார்த்தது எல்லாமே சின்ன விநாயகர்ங்கன்னா. ஒரு 1 அடியிலேருந்து நமக்கு அங்கே ஒரு 8 அடி வரலாம் பார்த்தோங்க. இது பக்கத்து குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடியிலேருந்து நம்ம 15 அடி வரலாம் இந்த குடோனில் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஃபுல்லாக நமக்கு ஜிகினா பண்ணி நல்லா நீட்டான கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த கலர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்தாண்ட இருக்கிற உங்களுக்கு கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் பண்ணி கொடுத்துட்றோம். டிசைன் மாடல் நிறையா இருக்குது. வாங்க, நம்ம பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனலி மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அப்படியே அண்ணாட்ட பேசிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்னது நம்ம 1 அடியிலேருந்து 15 அடி வரும் நம்மகிட்ட சிலை இருக்குங்கண்ணா. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த சேனல் மூலமா வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நான் பெஸ்ட் ரேட்டுக்கு நல்லா பண்ணித்தரேன். அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்லேயும் நம்ம வந்து ஃபோட்டோவில் ஷேர் பண்ணுறோம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு விசிட்டிங் கார்டு வந்து லாஸ்ட் எண்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம், ஃபோன் மூலியமாக காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க. நேரில் வந்தால் தான் நம்மளுடைய விநாயகர் சிலைகளை வந்து நேரில் பார்த்து நமக்கு எப்படி மாடல் என்னங்கிறத பார்த்து நம்ம புக் பண்ணுறதுக்கு கரெக்டான இதாக இருக்கும். நம்ம ஃபோன்லேயோ அல்லது நம்ம ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பார்க்குறது வந்து நமக்கு ஓரளவுக்கு அப்ராக்சிமெண்ட்டாக தான் தெரியுமோ ஒழிஞ்சி நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்காது. அதனால் நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க. நேரில் வந்து சிலையை பாருங்கள். நான் பெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம இது சேனல் மூலமா வரவங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.
ஸோ மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ விநாயகர் எல்லாமே கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஒரு பூஸ்டப்பாக இருந்தது, நாங்களும் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு ஒரு உந்துதலாக இருந்தது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். ஸோ பாய் மக்களே, அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.